அன்புள்ள மேஷராசி நேயர்களே, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற 2023 அக்டோபர் 30 தேதி திங்கட்கிழமை மாலை 4:32 மணிக்கு நிழல் கிரகங்களான ராகு கேது பெயர்ச்சி நிகழப்போகிறது. மேஷ ராசியில் இருக்கும் ராகு பகவான் மீன ராசிக்கும், துலாம் ராசியில் இருக்கும் கேது பகவான் கன்னி ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். ராகுவும் கேதுவும் வரும் 2025 மே 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணி வரை இந்த ராசிகளில் அமர்ந்து பலன்களை கொடுக்க உள்ளனர். இந்த ராகு கேது பெயர்ச்சியால் உங்களுக்கு ஏற்பட போகும் பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். அதற்கு முன், இதுவரை நமது ஆலயவும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கமெண்ட் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதுவரை உங்கள் ஜென்ம ராசியான மேஷ ராசியில் குருவுடன் சேர்ந்து இருந்து குரு பகவான் தரவேண்டிய நல்ல பலன்களை ராகு கெடுத்து கொண்டிருந்த நிலை மாறும். இப்போது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12 வீட்டிற்கு வருவதால் எல்லா கஷ்டங்களும் விலகும். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6 வீட்டிற்கு பெயர்ச்சி ஆவதால் தொழிலில் இருந்து வந்த தடைகள் போட்டிகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த ராகு கேது பெயர்ச்சியால் உங்களின் குடும்பம், தொழில், வேலை, பொருளாதாரம், மாணவர்களின் கல்வி போன்றவை எப்படி இருக்கும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் உங்களுக்கான பரிகாரங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புண்டு. சுப காரியங்கள் நடைபெறும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் விலகி திருமணம் நடைபெறும். காதல் திருமணத்திற்கு வாய்ப்புண்டு. இருப்பினும் தேவையற்ற சந்தேகங்களை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளை பாசத்துடன் அரவணைத்து செல்வது நல்லது. பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். தாய்வழி உறவுகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. இதுவரை வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு இப்போது எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிடத்தில் இதுவரை இருந்த குழப்பங்கள், மன உளைச்சல்கள், பணி சுமைகள் நீங்கும். தடைப்பட்ட பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய இடமாற்றம் போன்றவை கிடைக்க வாய்ப்புண்டு. உங்களின் கடின உழைப்பு திறமையை மேலதிகாரிகள், சக பணியாளர்கள் பாராட்டுவார்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புண்டு. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தேக்க நிலை மாறி அபார வளர்ச்சி ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். எதிரிகள் தொல்லை, போட்டிகள் விலகும். தொழிலில் விரிவாக்கம், புதிய ஒப்பந்தங்களை செய்வதன் மூலம் முன்னேற்றம், லாபம் கிடைக்கும். இருப்பினும் தொழிலில் எதிர்பாராத செலவுகள், கடன்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பண விஷயங்களில் கவனம் தேவை. தேவையற்ற மூலதனங்கள் செலவுகளை தவிர்ப்பது மிக அவசியம். எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். தொழிலுக்கான கடன் வாங்கும் முன் யோசித்து செயல்படுவது நல்லது. வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும். வெளிநாடு தொடர்புடைய தொழிலில் லாபம், வெற்றி உண்டு. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு பிரச்சனைகள் நீங்கும். அவர்களின் ஒத்துழைப்பு, பங்கு அதிகரித்து தொழில் முன்னேற்றம் சிறப்பாக அமையும். பொருளாதார நிலை சீராக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். விரய ராகு என்பதால் வருமானம் அதிகரித்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் அதிகரிக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். முடிந்தவரை சுப செலவுகளாக மாற்ற பாருங்கள். தடைப்பட்ட தன வரவுகள் கிடைக்க வாய்ப்புண்டு. சேமிப்புகள் அதிகரிக்கும். கடந்த காலத்தில் இருந்த கடன்கள் ஒன்றன் பின் ஒன்றாக குறையும். புது கடன்கள் வாங்குவதை தவிர்க்க பாருங்கள். புதுமனை, வீடு, வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். ஒரு சிலருக்கு இப்போதிருக்கும் வீட்டு பழுதுகளை சரி செய்வது, பெரிதுபடுத்துவது போன்றவற்றிற்கு வாய்ப்புண்டு. மாணவர்களுக்கு மனதில் இருக்கும் குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். கல்வி போட்டிகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். வெற்றி உண்டு. கல்வி கடன் பெற்று வெளிநாடு சென்று மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகள் உண்டு. எலும்பு, நரம்பு, இரத்த கொதிப்பு சார்ந்த பிரச்சனைகள், தூக்கமின்மை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெற்றோர்களின் உடல்நலனில் அக்கறை தேவை. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். தக்க சமயத்தில் மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்வது, மருத்துவர் ஆலோசனைப்படி நடப்பது நல்லது.
பங்கு சந்தை முதலீடுகளில் கவனம் தேவை. யாருக்கும் கடன் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். செலவுகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புள்ளதால் பண விஷயத்தில் கவனம் தேவை. பெண்கள் வகையில் கவனம் தேவை. பேச்சில் பணிவு இருந்தால் நன்மை தரும். ராகு கேது பரிகார கோயிலுக்கு ஒருமுறை சென்று பரிகார பூஜைகள் செய்வது நன்மைகளை தரும். நம் சேனலில் ராகு கேது பரிகார கோயில்கள் என்ற பிளேலிஸ்டில் தமிழ்நாட்டில் உள்ள பல முக்கிய ராகு கேது பரிகார கோயில்கள் பற்றிய வீடியோக்களை பதிவிட்டுள்ளோம். அவற்றில் உங்களுக்கு அருகில் உள்ள ராகு கேது பரிகார கோயிலுக்கு சென்று பரிகார பூஜைகளை செய்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு, முருகர் வழிபாடு, சங்கடஹர சதுர்த்தி அன்றை விநாயகர் வழிபாடு, செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு செய்வது நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். உங்களின் கர்ம பலன்களை குறைக்க பறவைகளுக்கு தண்ணீர் உணவு அளிப்பது மற்றும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது நல்லது. நன்மை தரும் நிறங்கள் வெள்ளை, மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.